வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, தமிழக அரசு தொடர்ந்து ஊரடங்கு தளர்வுகளை அறிவித்து வரும் வேளையில் முழுமையான தளர்வு எப்பொழுது வெளியிடப்படும் என்று மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கப்படுகின்ற சூழ்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்தார். அவர் சந்தித்து தமிழகத்தை 3 பிரிவுகளாக பிரித்து நோய் தொற்றின் தீவிரத்தை பொறுத்து தளர்வுகளை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தஞ்சாவூர், மதுரை, நெல்லை ஆகிய 5 மாவட்டங்களில் நோய் தொற்று எண்ணிக்கை குறையவில்லை. இதனால் மக்களுக்கு கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும் என்றும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஊரடங்கு தளர்வுகளையும் தீவிரப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அப்பொழுதுதான் நோய் தொற்று குறைக்க முடியும். மேலும் நோய் தொற்றை கண்டறிய சோதனைகளையும் அதிகப்படுத்த வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்து அறிவிக்க இருக்கும் ஊரடங்கு தளர்வுகளில் புதிய கட்டுப்பாடுகள் இருக்கும் என்று தெரிகிறது. நன்றி, வணக்கம்.